ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கத்திரிக்காயை வச்சு நம்ம வித்தியாசமான ஒரு டிஷ் வந்து செய்ய போகிறோம். அதாவது ஒரு சைட் டிஷ் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து அரை கிலோ கத்திரிக்காயை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயம் இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிங்க. ரெண்டு கட்டி பூண்டை இது மாதிரி தோல் உரிச்சி வச்சுக்கிங்க. ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிங்க. ஒரு வானல் வச்சுங்க. ஒரு கரண்டி கடலெண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு ஸ்பூன் கடுகு வந்து எடுத்துக்கங்க. எண்ணெய் கஞ்சோடனே இப்போ அதில் போட்டுடலாம். பாருங்க நல்லா பொரியுது. உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டுக்குங்க. இப்போ அடுத்தது வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க. அடுத்தது பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கங்க. அடுத்தது பூண்டு லைட்டா வதக்குனதுக்கு அப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்ப நம்ம கத்திரிக்காயை தண்ணியில வச்சிருக்கிற கத்திரிக்காயை இப்ப இதுல போட்டு வதக்க போறோம். இதுல ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கங்க. பாருங்க நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி சாந்து போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க கத்திரிக்காயை. இதுல இப்ப ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ரொம்ப ஊத்த வேணாம், அரை டம்ளர் தண்ணி ஊத்தினாலே போதும் கத்திரிக்காய் நல்லா வேகிறதுக்கு. அதிகமா தண்ணி ஊத்த வேணாம். பாருங்க அடுப்ப ஆன்ல வச்சுக்கங்க. இப்ப மேல ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும். பாருங்க இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு. நீங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தட்டி நடுவில் நடுவில் கிண்டி விட்டுங்க. ஏன்னா அடி பிடிக்காம இருக்கணும். ஆனா பத்து நிமிஷம் வேகணும். நடுவில் நடுவில் இது போல ஓபன் பண்ணி கிண்டி விட்டுக்குங்க. இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. அடுத்தது ஒரு கரண்டி கடலெண்ணெய் ஊத்திங்க. இப்ப எண்ணெய் ஊத்தினதுக்கு அப்புறம் அடுப்ப சிம்ல வச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வைங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயில வேகிறதுக்காக தான். கத்திரிக்காய் பொரியல் அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அதுவும் இல்லாம அடுத்தது நம்ம மிளகுத்தூள் போட போறோம். அதற்காகவும் இப்ப எண்ணெய் ஊத்திக்கிட்டோம். இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப ஓபன் பண்ணுவோம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. எண்ணெயிலயே நல்லா வேகுது. இப்ப நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ண போறோம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற எல்லா மிளகுத்தூளுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு கத்திரிக்காய் ஃப்ரை, கத்திரிக்காய் அண்ட் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப மிளகு போட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு கத்திரிக்காய் கிரேவி சரி கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடும். இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப மேல நம்ம மல்லித்தழைய வாசனைக்கு தூவி விட்டுறலாம். பாருங்க நமக்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நமக்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே இப்ப நம்ம சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம் கத்திரிக்காய் பொரியல்.